இந்திய ராணுவத்தின் மேற்கு கட்டளை பிரிவானது தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த ராணுவ பயிற்சிகள் மற்றும் செயற்பாட்டு தயார் நிலை மற்றும் தாக்கும் திறனை மேம்படுத்துவதற்காக தொடர் பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளது. ஹரியானாவின் சண்டி மந்திரை தலைமையிடமாக கொண்டுள்ள மேற்கு கட்டளை பிரிவானது அதன் உட்பிரிவுகளான சார்ஜிங் ராம் பிரிவு, அக்னிபான் படை, வான் பாதுகாப்பு படை, பாந்தார் சாப்பர்ஸ் மற்றும் கோல்டன் அரோ பிரிவு ஆகியவற்றை இந்த தொடர் பயிற்சிகளில் ஈடுபடுத்தியுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தொடர் ராணுவ பயிற்சிகள் கடந்த ஜனவரி 26 ஆரம்பமாகி பிப்ரவரி 1, 2023 அன்று முடிவடைந்துள்ளன. இந்திய ராணுவத்தின் கார்கா படை மற்றும் வத்ரா படை ஆகிய படைகளும் கணிசமான அளவு பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளதோடு இந்த பயிற்சிகள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தொடர் பயிற்சிகளின் ஒருங்கிணைந்த சூழலில் இந்திய ராணுவத்தின் உயர்மட்ட நவீன ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் ஈடுபடுத்தப்பட்டு படைகளின் செயற்பாட்டு தயார் நிலையும் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. வெஸ்டர்ன் கமாண்டிங் சார்ஜிங் ராம் பிரிப்பு ராணுவ விமானப்படையிலிருந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது தொடர்பில் முதலாவது பயிற்சி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த பயிற்சியின் நோக்கம் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் ஹெலிகாப்டர்களுடைய தந்திரோபாயங்கள், நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை சரிபார்த்து அதன் மூலம் ஒருங்கிணைந்த மற்றும் தாக்குதல் தகமைகளை மேம்படுத்துவதாகும் என பயிற்சி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்திய ராணுவத்தின் மேற்கு கட்டளையின் கீழுள்ள அக்னிபான் படைப்பிரிப்பு ஜனவரி 28 அன்று காலாப்பட்டை துருப்புகளுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சியை அளித்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கு கட்டளையின் வான் பாதுகாப்பு படையினை பயன்படுத்தி மற்றொரு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. செயற்பாட்டு தயார் நிலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஜனவரி 30 அன்று படையணியால் சரிபார்ப்பு தொடர்பான பயிற்சியும் நடத்தப்பட்டது. மேலும் பகல் மற்றும் இரவில் உருவாக்கப்பட்ட போர்க்கள நிலைமைகளின் கீழ் ஒருங்கிணைப்பு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. போர் ஏற்பட்டால் எதிரிகளை எதிர்கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அகழிகளை அமைப்பது மற்றும் ராணுவ வான் பாதுகாப்புகளை அமைப்பது ஆகியவை இந்த பயிற்சியில் உள்ளடங்கியிருந்தன. வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.